ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சவுத் கொரியா பத்தி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொதுவாக சவுத் கொரியான்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது சாம்சங் கம்பெனி தான். அதை விட்டா அந்த ஊர்ல இருக்கிற மக்களோட லைஃப் ஸ்டைல். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா ஹிட் ஆன பிடிஎஸ் பாப் சாங்கும் இருக்காங்க. இந்த மாதிரி பேசிக்கான டீடைல்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த வீடியோல கொரியன்ல இருக்கிற மக்களோட லைஃப் ஸ்டைல தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட், கொரியன் பேபிஸ். பொதுவா சவுத் கொரியால பிறக்கிற குழந்தைங்களுக்கு பிறந்த உடனே ஒரு வயசுன்னு கணக்கெடுத்துப்பாங்களாம். நம்ம ஊர் குழந்தைங்க பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் நம்ம ஒரு வயசுன்னு கணக்கெடுப்போம். இங்க ஏன் இவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை வயித்துல கருவா இருக்கும் போதே ஏஜை கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். கேட்கறதுக்கே ரொம்பவே வினோதமா இருக்குல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி. கொரியாவை பொறுத்த வரைக்கும் குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியை ஒரு சில பேருக்கு கிஃப்டாவும் தராங்களாம். சவுத் கொரியால இருக்கிற மக்களோட கண்ணை பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்னதா இருக்கும், அதை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி பெருசாக்கிப்பாங்க. இதுக்காக அவங்க ஏகப்பட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்களாம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொரியால இருக்கிற பசங்களும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. எதுக்காக பண்ணிக்கிறாங்கன்னா, சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் பியூட்டி அப்படின்றதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் தருவாங்களாம். அது மட்டும் இல்லாம ஒரு பர்சனோட பியூட்டியை வச்சு அந்த பர்சன் கேரக்டரை புரிஞ்சுப்பாங்களாம். பிரெக்னென்ட் லேடிஸ். பொதுவாக சவுத் கொரியால பிரெக்னென்ட் லேடிஸ்னாலே ரொம்பவே கேர் எடுத்துப்பாங்களாம். அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அங்கே ஒரு பெண் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு கவர்மெண்ட் தருவாங்களாம். அந்த கிரெடிட் கார்டு வச்சு அந்த பிரெக்னென்ட் லேடி என்ன செலவு வேணா பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தேவையான மெடிக்கல்ஸ் எதா இருந்தாலுமே அந்த கிரெடிட் கார்டில் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம பிரெக்னென்ட் லேடிஸ் கார் பார்க் பண்ணணும்னா அவங்களுக்குன்னு தனியா ஒரு பார்க்கிங் பிளேஸ் தராங்க. அதுல பிரெக்னென்ட் லேடிஸை தவிர வேற யாருமே பார்க் பண்ணக்கூடாது. அப்படி மீறி பார்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்களாம். கொரியன் ஹோட்டல் மேனர்ஸ். சவுத் கொரியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டல்ல டீயோ காஃபியோ சாப்பிட்டீங்கன்னா அதை ஃபுல்லா குடிச்சிட்டீங்கன்னா அங்க இருக்கவங்க உங்களுக்கு மறுபடியும் கப்பை ஃபில் பண்ணி தருவாங்கலாம். அப்படி நீங்க குடிச்சிட்டு பாதி கிளாஸ் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு காஃபியை ஃபில் பண்ண மாட்டாங்க. அதுவே நீங்க காஃபியை ஃபுல்லா குடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஃபில் பண்ணி தருவாங்களாம். போட்டோகிராஃப். பொதுவாக போட்டோ எடுக்கும் போதே நம்ம கண்ணுக்கு எதெல்லாம் அழகா தெரியுதோ அதை போட்டோ எடுப்போம். அதுவே நீங்க சவுத் கொரியால போட்டோ எடுத்தீங்கன்னா, போட்டோ எடுக்கிற ஒரு பில்டிங்கோ இல்ல ஒரு பிளேஸோ போட்டோ எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஓனர் கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா. அதை மீறி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களை ஒரு நாள் ஜெயில போடுவாங்களாம். சோ அதனால சவுத் கொரியால எப்போ போட்டோ எடுத்தாலுமே பர்மிஷன் கேட்டுட்டு போட்டோ எடுப்பாங்களாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சவுத் கொரியால நீங்க ஏதாவது கடையில போயிட்டு ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா நீங்க காசு கொடுக்கும் போது உங்க ரெண்டு கையால தான் காசு கொடுக்கணுமா. அப்படி நீங்க ஒரு கையில கொடுத்தீங்கன்னா அவங்களை அசிங்கப்படுத்துறது அர்த்தமா. நம்ம நாட்டுல முக்காவாசி மக்கள் ஒரு கையில தான் காசு கொடுப்பாங்க. அதே மாதிரி கொரியால ஒரு கையில காசு கொடுத்தீங்கன்னா அந்த காசே வாங்க மாட்டாங்களாம். காசு கொடுக்கலன்னா என்ன, ஃப்ரீயா வாங்கிட்டு போலாம்னு நினைச்சீங்கன்னா பொருளையும் வாங்கிட்டு அமுச்சு விட்டுருவாங்களாம். மறக்காம சவுத் கொரியா போனாலே ரெண்டு கையில கொடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுத் கொரியால ஷாப்பிங்னாலே ரொம்பவே பிடிக்குமா. சவுத் கொரியால வெறித்தனமா ஷாப்பிங் பண்ணுவாங்களா? அப்படி என்ன ஷாப்பிங் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, மிட் நைட் 3 மணிக்கு கூட ஷாப்பிங் பண்ணுவாங்களா. காலையில 3 மணிக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க. அந்த நாட்டுல பசங்களை விட பொண்ணுங்க தான் அதிகமா ஷாப்பிங் பண்ணுவாங்களாம். கொரியால எல்லா பசங்களுமே மேக்கப் போட்டுதான் சுத்துவாங்களாம். முக்கியமா அவங்க லிப்ஸ்டிக்ல இருந்து எல்லா பொருளுமே யூஸ் பண்ணுவாங்களாம். ஆனா கொரியா பொறுத்த வரைக்கும் மேக்கப்ன்றது ஒரு சாதாரணமான விஷயம். பொதுவா சவுத் கொரியால ஒரு பையன் மேக்கப் போட்டுட்டு சுத்துறானா அதை ஒரு சாதாரணமான விஷயமா தான் எடுத்துப்பாங்களாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொரியன்ஸ் எல்லாமே பியூட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அதனால இந்த மாதிரி மேக்கப் போடுறதுனால எல்லாருமே இந்த விஷயத்த சாதாரணமா தான் பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சவுத் கொரியால பொண்ணுங்களுக்கு ஈக்குவலா பசங்க கிட்டயும் மேக்கப் இருக்குமா. பிளட் குரூப். சவுத் கொரியால நம்மள மாதிரி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ரிலிஜனே கிடையாது. அங்க எப்படி பிரிப்பாங்கன்னா, பிளட் குரூப்பை வச்சுதான் பிரிப்பாங்களாம். ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி சவுத் கொரியால ஒரு கல்யாணம் பண்றதா இருந்தா பிளட் குரூப் பார்த்துதான் மேட்ச் பண்ணுவாங்களாம். பிளட் குரூப் பார்த்துதான் அவங்களோட பர்சனாலிட்டியை சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே அமேசிங்கா இருக்கு. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கும், நம்ம நாட்டுல எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சீ யூ டாடா, பை பை.